அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாடுகளுக்கு சினை ஊசி எப்படி எந்த மெத்தட்ல போடணும், அதே மாதிரி சினை ஊசி போடுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கொடுக்கணும், சினை ஊசி போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் தீவன முறைகள் என்னென்ன தீவன முறைகள் கொடுத்தா மாடுகளை எளிமையா சினை பிடிக்க, அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் சரிங்களா. ஏன்னா நம்ம யூடியூப் சேனல்ல நிறைய பேர் நம்ம சினை ஊசி போடும்போது அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், சினை ஊசி போடும்போது மாடை குளிப்பாட்டுமா குளிப்பாடுமா நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா ஒரே கேள்விகள், இப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒரு போன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 பேர் போன் பண்ற என்னன்னா, மாடு சினை பிடிக்கல அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கறாங்க. ஏன்னா நம்ம ரெகுலரா வீடியோ ஒரு மாசத்துக்கு ஒரு வீடியோ சினை பிடிக்க நம்ம என்ன செய்யணும், வீடியோ போட்டுட்டே தான் இருக்கோம், நம்ம ரெகுலரா போட்டுட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் நம்மகிட்ட வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு அதே டவுட்டை நம்மள ஃபோன் பண்ணி கேட்காங்க சரிங்களா. நான் என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோன் பண்ணி கேட்கறது பெரிய விஷயம் கிடையாது, எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு, எல்லாருமே ஒரே கேள்வி கேட்கும் போது நம்ம வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. தயவு செய்து இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, இது ஒரு ப்ரோஜனமுள்ள வீடியோவாக இருக்கும் சரிங்களா. இப்போ எப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நம்ம இந்த பண்ணை சரிங்களா, இங்கே ஒரு மாட்டு பண்ணை, இந்த பண்ணை வந்து கரிசல் பெட்டியில் இருக்குது. இந்த பண்ணையில் வந்து சினை ஊசி வந்து நம்ம தான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேலே நம்ம தான் சினை ஊசி போட்டுட்ருக்கோம். இங்கே மாடு வந்து வரதான் ஒரு கன்று ஈந்திட்டு இருக்குது சரிங்களா. நம்ம ரெகுலராக நம்ம ஊசி போடுறதுனால மாடு கன்றுகள் அதாவது கரெக்டாக ஒரு 1.5 வருஷத்துக்குள்ள ஒரு மாடு வந்து கரெக்டாக கன்றுகள் ஈந்திட்டு, என்ன மெத்தட் முறையில் நம்ம வந்து இந்த பண்ணையில் வந்து நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினை ஊசி வந்து பொதுவாக வந்து மாடுகள் வந்து ஹெச்எஃப் மாடாக இருக்கட்டும், ஜெர்சி மாடாக இருக்கட்டும், எந்த மாடாக இருக்கட்டும் சரிங்களா, நாட்டு மாடு பிரச்சனை இல்லை, நாட்டு மாடு பற்றி நான் பேசவே வரல, ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு, ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடு, இதாட்டு ஹெச்எஃப் மாடு இல்லை ஜெர்சி மாடு, இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் சரிங்களா. இந்த கலப்பின மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா சினை பிடிக்கிற நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லவே வரல, எல்லா பக்கம் பிரச்சனை இருக்குது சரிங்களா. ஒரு மாடு வந்து அது பருவத்துக்கு வரையோ அப்படி இல்லைன்னா நம்ம சினை ஊசி போடல அது சினை பிடிக்கிறதுக்கோ நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளை நம்ம வந்து எப்படி சரி செய்யுது அப்படிங்கறதான் இந்த வீடியோ சரிங்களா. இந்த வீடியோ வந்து அந்த பிரச்சனை சரி செய்யுது, நம்ம மாடை எப்படி சினை பிடிக்க வைக்கிறது அதான் நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாடு வந்து ஹீட்டுக்கு வருது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா காலையில ஹீட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னா அந்த மாடை வந்து சாயங்காலம் இன்ஜெக்ஷன் பண்ணுங்க. சாயங்காலம் ஹீட்டுக்கு வந்துருக்கு, ஹீட்டு அப்படின்னு சொன்னோடனே ஒரு சிலருக்கு புரியாது, ஒரு சிலர் வந்து எல்லா பக்கமும் நிறைய ஒரு மெத்தடாக சொல்கிறாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சிலர் காலைக்கு வந்திருக்கு மாடுன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் வரும்பு அடிக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் வந்து மொட அடிக்கும் சொல்லுவாங்க, ஒரு சிலர் பருவத்துக்கு வந்து சொல்லுவாங்க, ஒரு சிலர் ஹீட்டுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் வந்து ஒவ்வொரு விதமாக சொல்லிட்டு இருக்காங்க சரிங்களா. அது உங்களுக்கு எந்த எப்படி புரியுது அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு மாடு பருவத்துக்கு வந்துட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருவத்துக்கு வந்த மாடை நம்ம வந்து எப்போ ஊசி போடணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாடை நம்ம எப்போ இன்ஜெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது, ஃபஸ்ட்டு பருவத்துக்கு வந்த மாடை எப்போ இன்ஜெக்ஷன் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது, அந்த பருவத்துக்கு வந்த மாட்டுக்கு நம்ம என்னென்னலாம் கொடுத்து இன்ஜெக்ஷன் பண்ணணும், ஊசி போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அந்த மூணு காரணங்கள் வந்து கண்டிப்பாக மாடு வச்சுருக்கணும் தெரிஞ்சிருக்கணும், அதை தான் நான் சொல்ல போகிறேன் சரிங்களா. ஃபஸ்ட்டு இந்த மாடு ஹீட்டுக்கு வந்துட்டு நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா, அந்த மாடு பருவத்துக்கு காலமே வந்திருக்கு. அப்போ காலமே வந்துட்டு அப்படின்னா சாயங்காலம் இன்ஜெக்ஷன் பண்ணுங்க, தயவு செய்து உடனே இன்ஜெக்ஷன் பண்ணாதீங்க. அந்த மாடு மேக்ஸிமம் சினை பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எதுக்குன்னா, ஒரு மாடு ஹீட்டுக்கு வருது அப்படின்னா அதோட கருமுட்டை வந்து மினிமம் 8 மணி நேரத்துக்கு மேலே தான் வரும். அப்போ நீங்கள் வந்து கருமுட்டே வராமல் நீங்கள் இன்ஜெக்ஷன் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாடு காலையோ இன்ஜெக்ஷன் பண்ணினா கண்டிப்பாக அந்த மாடு சினை பிடிக்க வாய்ப்பே கிடையாது, ரொம்ப கஷ்டம். ஒரு சில மாடுகள் பிடிக்கலாம், பட் ஆனால் நிறைய மாடுகள் வந்து பிடிக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பருவம் கரெக்டாக இருக்கணும் சரிங்களா. காலையில் மொட அடிச்சுன்னா சாயங்காலம் இன்ஜெக்ஷன் போடுங்க, சாயங்காலம் மொட அடித்தா காலம் இன்ஜெக்ஷன் போடுங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாடு வந்து இப்போ இன்ஜெக்ஷன் வந்து போடுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாடு ஹீட்டுக்கு வந்துட்டு இப்போ காலமே ஹீட்டுக்கு வந்தோன்னே நம்ம சொல்கிறதான் இதை மெயினாக கவனிங்க சரிங்களா. எல்லாரும் ஃபோன் பண்ணி ஒருத்தர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்னெல்லாம் கொடுக்குங்க கிடையாது, எலுமிச்சம்பழம் தக்காளி பழம் எல்லாம் கொடுங்கன்னு ஆச்சு. அடுத்த மறுபடியும் ஃபோன் பண்ணி அது என்னென்ன அளவில் கொடுக்கணும் அப்படின்னு கேட்காங்க. அதுக்கப்புறம் அது என்ன எப்படி வெட்டி கொடுக்கணும்னு கேட்காங்க. ஏன்னா நான் வீடியோ போட்டிருக்கேன், ஒரு கொஸ்டின் கேட்காங்கன்னா அது கரெக்டாக கேட்கணும், சும்மா வந்து அவங்க விருப்பப்படி கேட்டுட்டு இருக்கேன், அதெல்லாம் வந்து நமக்கு வந்து எப்படி சொல்லணும்னா அதனாலே பாதி நான் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி போட்டிருக்கேன் சரிங்களா. ஃபஸ்ட்டு நல்ல புரிஞ்சுக்கிடுங்க, ஃபஸ்ட்டு எலுமிச்சப்பழம் 4, தக்காளி பழம் 4, 4 முட்டை சரிங்களா, நாட்டுக்கோழி முட்டை, 100 வேப்பெண்ணெய் சரிங்களா, மஞ்சள் 50 கிராம், இந்த 5 பொருளும் கண்டிப்பாக கொடுக்கணும். இது எதுக்காண்டி கொடுக்கும், அதிகமாக நம்ம ஏரியாவில் மழையில் வெயில் அதிகமாக அடிக்குது, எலுமிச்சம்பழமும் தக்காளி பழமும் உடம்பு ஹீட் கூலிங் பண்ண ஹீட்டில் இருக்க மாடை கூலிங் பண்ணுறதுக்காண்டி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை வந்து சத்துக்காண்டி, ஒரு மாடோட சத்து கம்மியாக இருக்குன்னா நாட்டுக்குள்ளி வந்து அவ்வளோ பவரானது. வேப்பெண்ணெய் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு எப்படி சொல்லணும்னா கிருமி இருந்து உடம்புல கிருமினா அதெல்லாம் செத்துரும், அது கண்டி கொடுக்குறோம். லாஸ்ட்டாக வந்து மஞ்சளை கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆன்டிபயோட்டிக் சொல்லுவாங்க, அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமானது, அதனால அதை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கணும். இந்த 5 பொருளும் என்னென்ன மெத்தடில் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எலுமிச்சை பழத்தையும் தக்காளி பழத்தையும் நல்லா பொடிசு பொடிசாக நறுக்கி அதை ஃபஸ்ட்டு கொடுங்க.
ரெண்டாவது முட்டையை கொடுங்க சரிங்களா. முட்டை வந்து அப்படியே கொடுக்க கூடாது, உடைச்சுதான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேப்பெண்ணெய் வந்து நாலாவது கொடுங்க. அஞ்சாவது ஒரு நல்ல தண்ணியில மஞ்சளை கரைச்சி வாயில ஊத்துருங்க. இவ்வளவு கொடுத்துட்டு மேக்சிமம் ஒரு மணி நேரம் கழிச்சு இன்ஜெக்ஷன் போட்டது ரொம்ப நல்லது. உடனே கொடுத்து போடலாம், போடக்கூடாதுன்னு கிடையாது, ஒரு மணி நேரம் கழிச்சு இன்ஜெக்ஷன் போட்டீங்கன்னா ரொம்ப நல்லது சரிங்களா. அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் கொடுத்தாச்சு, இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறம் மாடை என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாடை தயவு செய்து சென ஊசி போட்ட மாடை தயவு செய்து வெயில மேய விடாதீங்க, அழுத்துட்டு போகாதீங்க. மாடை நீங்க வந்து கெட்டில வச்சிருங்க. கெட்டிலன்னு பாத்தீங்கன்னா வெயில கட்டி போட்டக்கூடாது, ஒரு நல்ல இடம் இல்ல. இப்ப இந்த செட்ல இந்த செட்லன்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த இடம் குளுமையா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி நம்ம தொழில் சூடா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வேப்ப மரத்திலேயே ஒரு புளிய மரத்திலேயே நல்ல குளுமையான மரத்துல கொண்டு கெட்டிட்டீங்க அப்படின்னா மேக்சிமம் அந்த மாடு செனப்பிடிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு வைங்க சரிங்களா. மாடை மெயினா வந்து சென ஊசி போடுறதுக்கு முன்னாடி நல்லா அலற குளிப்பாட்டுங்க. சென ஊசி போட்டதுக்கு அப்புறமும் நல்லா அலற குளிப்பாட்டினீங்க அப்படின்னா அந்த மாடு வந்து பெரும்பாலும் சென கண்டிப்பா பிடிச்சிடும், அது எந்த வித மாற்றமும் கிடையாது. ஆனா இந்த மெத்தடை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க சரி. ஓகே சரி, இப்போ வந்து எல்லாம் கொடுத்தாச்சு, மாடை குளிப்பாட்டியாச்சு, அதுக்கப்புறம் மாடை இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ காலைல மொட்டை அடிச்சிருக்கு, நம்ம ஈவினிங் இன்ஜெக்ஷன் போட்டோம். அடுத்த நாள் காலையில் வந்து மாடு வந்து பருவத்துக்கு வந்துட்டுனா அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறம் வந்து மூக்கு சளி மாதிரி அப்படி மொட்டை அடிச்சுன்னா பிரச்சனை கிடையாது. மேக்சிமம் மாடுகளுக்கு பிரச்சனை கிடையாது, அதை விட்டுருங்க. சப்போஸ் அந்த மாடு வந்து வலும்பு சரிங்களா, பருவத்துக்குள்ள வலும்பு வந்து வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருவத்துக்குள்ள வலும்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற நிறைய பேருக்கு தெரியல. பருவத்துக்குள்ள வலும்பு வந்து பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணை சார், தேங்கின மாதிரி இருக்கா அந்த மாடு அப்போதான் பருவத்துக்கு வந்துருக்குன்னு அர்த்தம். விளக்கெண்ணை மாதிரி கட்டியாக தொங்கிட்டு இருக்கும், அதுதான் கன்ஃபார்மாக அந்த மாடு ஹீட்டில் இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா. நல்ல ஹீட்டில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த ஹீட் அதே மாதிரி வலும்பு வந்து அதை ஊசி போட்டதுக்கு அப்புறமும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தயவு செய்து இன்ஜெக்ஷன் போட்டுருங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறம் மாடு வலும்படிக்கு நாங்கள் என்ன செய்யணும், வலும்படிச்சுன்னா தயவுசெய்து இன்ஜெக்ஷன் போட்டுங்க. அப்படி ஒரு சிலர் வந்து என்ன கேட்கலாம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மாடு மூணு நாள் மொட அடிக்கி, ஒரு மாடு நாலு நாள் மொட அடிக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணாவது நாளும் நாலாம் நாள் இன்ஜெக்ஷன் போடுங்க. மூணு நாள் அடிக்கக்கூடிய மாடு ரெண்டாவது நாளும் மூணாவது நாள் இன்ஜெக்ஷன் போடுங்க, கண்டிப்பாக அந்த மாடு சென பிடிக்கும். இன்றைக்கி நீங்கள் பார்த்த மாடு, நம்ம மூணு மாடு இன்ஜெக்ஷன் போட்டோம், நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அந்த மூணு மாடுமே நம்ம எப்படி இன்ஜெக்ஷன் போட்டோம்னு பார்த்தீங்கன்னா அந்த மாடு சனையே பிடிக்கல. அதனால் என்னென்னா, நேற்று காலில் ஒரு ஊசி, சாயங்காலம் ஒரு ஊசி, இன்னைக்கு காலையில் ஒரு ஊசி, மூணு நேரம் ஊசி போட்டிருக்கோம் சரிங்களா. மூணு நேரம் ஊசி போட்டாலும் அந்த மாடு கன்ஃபார்மாக சண்டை பிடிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற சொல்லுங்க. அதே மாதிரி நம்ம இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம், இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம ஒரு டெலிகிராம் குரூப் தான், லிங்க் கூட அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. என்னுடைய நம்பர் நான் கொடுக்க விரும்பலை, ஏன் நம்பரை கொடுக்க விரும்பலன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து எப்படி சொல்ல கரெக்டாக நான் டவுட் கேட்குற கிடையாது, நம்ம வீடியோவில் போட்ட டவுட்டே மறுபடியும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, நம்ம அதுக்கு நம்ம பதிலே சொல்ல முடியாது. டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேளுங்க. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து சந்தை வீடியோலாம் நம்ம நிப்பாட்டிட்டோம், சந்தை வீடியோ போடுறது இல்லை. இப்போ என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் மாட்டு பண்ணை வச்சுருக்கீங்க, இல்லைனா மாடு வளர்க்குறீங்க, இல்லை ஆட்டு பண்ணை வச்சுருக்கீங்க, கோழி பண்ணை வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து என்னுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து உங்களோட அனுபவங்கள், நீங்கள் மாடு வளர்க்குறீங்க, என்னென்ன தீவனம் கொடுத்து வளர்க்குறீங்க, நீங்கள் எப்படி மாடு வாங்குறீங்க, என்ன முறையில் மாடு வாங்குறீங்க, என்னென்ன தீவனம் கொடுக்குறீங்க, பால் எப்படி இருக்குது, இல்லை லாபம் இருக்கா நஷ்டம் இருக்கா, இதை வந்து கொஞ்சம் சொன்னீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு புரோஜனமுள்ளதாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து உங்களோட நம்பர் கொடுத்து உங்கள் நம்பரை வந்து போட்டு என்னுடைய இங்கே இங்கே பண்ணைக்கு வாங்க, அது எங்கே இருந்தாலும் ஓகே தான், நம்ம வந்து எல்லா ஊருக்கு போக நம்ம முடிவு எடுத்தாச்சு. நீங்கள் சேலமாக இருக்கலாம், ஈரோடாக இருக்கலாம், எந்த ஊர்னாலும் சரி தான், நீங்கள் வந்து உங்களுடைய நம்பரை எனக்கு வந்து டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் போடுங்க, கண்டிப்பாக நான் வருவேன் சரிங்களா. நம்ம வந்து உங்களுடைய அனுபவங்கள் சொன்னாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் கேளுங்க சரிங்களா. அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் நன்றி பணம்.